இந்த வீடியோ வந்து பொன்மகள் நைட்டி சம்பந்தமா ஒரு சில அனுபவங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் மறைச்சிருப்பேன், ஏன்னா இது தப்பு எடுக்காதீங்க. என்ன ரீசன்னா, சில நண்பர்கள் நிறையா நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி, சார் அதர் ஸ்டேட் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல கடையாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்குறாங்க, சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கீழே நான் பேசுகிற கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த கடை ஈரோடு நல்லா இருக்குது சார், மதுரையில் கொஞ்சம் இந்த கடை நல்லாயிருக்கு சார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குது, நீங்கள் வந்து கீழே வந்து இந்த கடை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, சரிங்களா. இப்போ அதை நான் என்ன போகிறோம்னா, அந்த கடைக்கு நான் ஒரு கேமரா வாங்கியிருக்கிறேன், ஹிட்டன் கேமரா வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அது வந்து வீடியோ இருக்கிறது அவங்களுக்கு ஏற்ற ஒரு கஸ்டமராக போய் தான் நான் வந்து விசாரிக்க போகிறேன், சரிங்களா. இந்த கடை இந்த கிளாத் எவ்வளவு, இதோட சாரீ எவ்வளவு, இந்த டாப்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து அதை கேமரா எடுத்து அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்குவேன், சரி இந்த அப்போ இது வந்து இந்த கடை நல்லாயிருக்கு, இது வந்து ஏமாத்தலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான், ஏன்னா நம்ம ஃபேஸை மறைக்காமல் போய் இந்த லைவில் போட்டோம்னா என்னோடய ஃபேஸ் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், சரிங்களா. தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். நாளைக்கு நான் ஒரு கடைக்கு போனால் கூட இவன் வந்து யூடியூப்லேருந்து வரான், அப்போ வந்து இவன்கிட்ட வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்னாலும் எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். எனக்கு சப்போர்ட்டாக பேசிட்டான்னா அப்புறம் நான் போடுற அடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோ உண்மைத்தன்மை கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா. அதனால தான் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுக்காதீங்க. இதுக்கான இது தான், இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து போகிறோம். இனிமேல் வந்து அவங்களுக்கு தெரியாமலே வீடியோ எடுக்க போகிறோம், இது வந்து நம்ம லைவில் சொல்ல போகிறோம், சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் நம்பி நம்பி ஏமாந்துட்டுருக்கீங்கல்ல, ஏன்னா நம்முடைய வீடியோ வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறார், சார் நீங்கள் போகிறவங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்துருப்போன்னா கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணியிருப்பேன், தெரியாமல் போனதுனால ரொம்ப லாஸ் ஆகிடுச்சார், கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆதாரத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு ஃபேஸ் வந்து மறைச்சிருக்கேன். இனிமேல் போடுற வீடியோ வந்து ஒவ்வொரு கடையும் நம்ம செக் பண்ண போகிறோம், வாரம் ஒரு டைம் போகிறோம். நீங்கள் அது எந்தெந்த கடை நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரியே ஒவ்வொரு யூடியூப் சேனலில் போடுறாங்க. அவங்க போடுற வீடியோ பார்த்து அவ்வளோ ஆசையாக இருக்குது, சார் எப்படியாவது போய் வாங்கிடலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஒரு டெவலப் பண்ணான்னு அவ்வளோ ஒரு ஒரு என்னது அடிமையாக ஆக்கிற அளவுக்கு நல்லா வீடியோ போடுறாங்க. அதனால் எந்த அளவுக்கு உண்மை, அதையும் விட அந்த ஓனர் பேசுகிறாங்க பாருங்கள், அது அதோட செம்மையாக இருக்கும். அப்படியே ஐஸ் கட்டி வச்சோமோனே அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பேசுவாங்க. ஸோ இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்காகத்தான் என்னுடைய ஃபேஸ் வந்து மறைச்சிருக்கிறேன், சரிங்களா. இப்போ வந்து எங்களுடைய ப்ராடக்ட் எங்களுடைய நைட்டி அந்த இன்ஸ்கர்ட் சம்மந்தமாக நான் கொஞ்சம் ஒரு சில அனுபவத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன், சரிங்களா. இது என்னடா வளவளன்னு பேசுகிறக்கா நினைக்காது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எவ்வளோ சொல்லி முடிக்கணுமோ அவ்வளோ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுத்த அனுபவம் தான் எனக்கு, ஏன்னா ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு அனுபவம் தான் எல்லாமே முதல் படி, சரிங்களா. ஆனால் நான் இன்னும் வெற்றி அடையலை, அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் நிறைய அளவு இன்னும் கொடுத்துருக்கீங்க, இனிமேல் தான் என்னுடைய வெற்றியோட முதற்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதான் உண்மை. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அனுபவம் தான். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு வந்து நைட்டிஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்ததில்லை, ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா சார் அதாவது கலர் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக எழுங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து சால்வ் பண்ணிக்கேன், சரிங்களா. அந்த நான் கிளாத்தெல்லாம் காமிக்கிறேன் லாஸ்ட்டு, அடுத்த வழியில் கண்டிப்பாக அதோடய மாடல் கிளாத்து கலர் எல்லாமே காமிக்கிறேன், ரேட் எல்லாமே பக்காவாக. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் அப்சர்வ் பண்ணுவேன், ஏன்னா யூடியூப்பில் நான் வந்து ஃப்ரீ டைமில் இவங்க கடையில் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த இவங்க வந்து இப்போ ஒரு நைட்டி வந்து 150 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதோட நம்ம 10 ரூபாய் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க கூட கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு எண்ணம், சரிங்களா, அதான் உண்மை. சரி இப்போ இந்த கடையில் இவங்க வந்து 190 ரூபா கொடுக்குறாங்க ஒரு எம்ப்ராய்டிங் நைட்டி, அப்போ நம்ம வந்து 150 கொடுக்கணும் அவங்களோட. நம்ம வந்து 5 அது நிறைய நைட்டி நான் பார்க்குறேன், நிறைய கடையோட எல்லா அந்த தமிழ்நாடு உள்ள கடையோட நம்ம வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய குறிக்கோள். ஒருவேளை எனக்கு தெரியாமல் கடை கம்மியாக இருந்தால் கூட சந்தோஷம், அதை நீ கூட தாராளமாக. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு லாபம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து என்னோட சாத்தியப்படுத்த முடியும், சரிங்களா. ஸோ அதனால் அந்த அதாவது நைட் நீங்கள் சொன்ன அனுபவம் தான். ஏன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் அந்த எல்லாம் அக்கா அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் ஓகே கிளாத் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்து உங்களுடைய இது என்னது சைஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்எல்லாம் ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது,
ப்ளஸ்ஸு கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்ல கலராக பார்த்துடுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் அதான் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் சரி. அப்புறம் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பற்றியோ அல்லது இந்த சாயம் போகிறதோ அதை பற்றி எதுவுமே சொல்ல, பட் எனக்கு அது பிடிக்கல. உண்மையிலேயே ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு 10,000 euro நைட்டி நான் வந்து நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். பட்டு எனக்கு அந்த ஸ்டிச்சிங் ஒன்றும் ஒரு ஒரு திருப்தி இல்லை சரிங்களா. அதனால் இப்போ ரொம்ப தேடி பிடிச்சி இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல மனிதர் எனக்கு கிடச்சிருக்காரு சரிங்களா. நல்லா எனக்கு ரேட்டு ஒரு 1 ரூபா 2 ரூபா கூடனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், எடுத்து தச்சா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு குறிக்கோளை நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள், அருமையாக இருக்கும் சரிங்களா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். உங்கள் அதாவது என்ன சொல்கிற கஸ்டமர் வந்து விரும்பி வாங்குகிற அளவுக்கு நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். அதை அடுத்துடைய நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி. ஃபஸ்ட்டு நைட்டியோட தரத்தை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்கனவே பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த லைவில் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கொஞ்சம் இதை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு அந்த அதாவது துணியோட தரத்தை நிர்ணயிக்கிறது ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம்ங்கிறாங்க சரி. கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிம்பாங்க, ஜிஎஸ்எம் கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிம்பாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் கட் பண்ணி அதை அளக்கிறதா நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்எம் போட ஒரு திராசில் போட்டு நிறுத்து பார்ப்பாங்க. இது 250 கிராம் இருக்கா 250 கிராம் இருக்கான்னு நிறுத்து பார்க்குறாங்க. அது வந்து முற்றிலும் தவறு, அப்படி பண்ணவே கூடாது சரியா. ஒரு நைட்டோட கிளாத்து ஜிஎஸ்எம்ங்கிறது அது வந்து ஜிஎஸ்எம் கட்டிங் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் வந்து தரத்தை நிர்ணயிக்கணுமே தவிர ஒரு திராசு இதில் போட்டு நீங்கள் வந்து வெயிட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து அது முறையல்ல சரிங்களா. இது 240 ஜிஎஸ்எம் இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக 238 வரைக்கும் இருக்கும் உறுதியாக சரி. இப்போ என்னோடய கிளாத் பார்த்தீங்கன்னா 238.something வரைக்கும் அந்த ஜிஎஸ்எம் இருக்குது. 240 கண்டிப்பாக 240 மேலே வராது. அவங்க ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் பண்ணுங்களே தவிர அவங்க அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஸோ 240 சொல்லுவாங்க, ஆனால் ரவுண்டாக சொல்லுவாங்க. பட் அது 239 238 தான் இருக்கும் சரிங்களா. இது வரைக்கும் நான் கொடுத்த கிளாத் எல்லாமே அப்படி தான். ஜிஎஸ்எம்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதுன்னா 210 ஜிஎஸ்எம் இருக்குது, 220 ஜிஎஸ்எம்ல இருக்குது, 240, அப்புறம் 250, 255, 260, 260 அப்படி அப்போ 270 வரைக்கும் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன் சரி. 280 நான் பார்த்ததில்ல, 270 ஜிஎஸ்எம் வரைக்கும் அந்த கிளாத் நைட்டி ஃபேப்ரிக் வந்து நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. அப்போ இந்த 210 220லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சல்லடை மணி, அந்த மீன் பிடி வாழை மணி அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மணி தெரியும். அதில் இப்படி பார்த்தோம்னா அங்கே எது எதிர்த்தப்பில் உள்ள ஆளுக்கெல்லாம் தெரியும், அவ்வளோ தெளிவாக தெரியும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபில் இருக்காது. பட் நல்ல ஒரு மினிமம் நல்ல குவாலிட்டியாக அப்படி சொல்ல போனால் 240 ஜிஎஸ்எம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மாரி தான் நீங்கள் கேட்கணும் ஃபஸ்ட்டு. நைட் நீங்கள் எதை இந்த எங்கிட்ட இல்லை, எந்த கடையில் போய் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு எதை எத்தனை ஜிஎஸ்எம் அது ஃபஸ்ட்டு கேளுங்க சரிங்களா. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நீங்கள் பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ 240 ஜிஎஸ்எம் தான் அந்த திக்னஸை நிர்ணயிக்கிறது. ஸோ அதனால் 240 ஜிஎஸ்எம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அப்புறம் 270 பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா கிளாத்தாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பிரிண்டு வேறு அதோடைய கலர் வேறு. அந்த பிரிண்டுடைய அந்த பிரிண்ட் பண்ணுவாங்களே அந்த பெயிண்ட்டு பெயிண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மை இங்கு வந்து மூணு டைப்பில் கொடுக்குறாங்க சரிங்களா. ஒன்று ப்ராஸோ, இன்னும் பிராக்சைடு, இன்னும் ப்ரௌசின் சரிங்களா. அந்த ப்ராஸோ பெராக்சைடு ப்ரௌசின். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி 90% பெராக்சைடு தான் வருது சரி. ப்ராஸ் வந்து அது வந்து இப்போ லாஸ்ட் குவாலிட்டி, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டல்லான கலர் தான். அது வந்து என்ன சொல்கிறது, பிளெயினாக இருக்கும். அந்த ப்ராஸை வந்து ஒரு மட்டமான ஒரு இங்கு சரி, அதை வச்சு இந்த ப்ராஸோ பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரேட்டு வந்து அதான் அந்த நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 98, 90, 100 ரூபாய்க்கெலாம் கொடுப்பாங்க, 105 ரூபா இருக்குது அதோட இது. ஏன்னா அது வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மி தான், அந்த அதோட கிளாத்து வந்து மீட்டருக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ப்ராஸோ வந்து ரொம்ப கம்மியாக ரேட்டுனால அந்த ரேட்டும் கொடுப்பாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானே கொடுத்துருக்கேன், அதாவது 132, 125 அதெல்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் எல்லாமே பெராக்சைடு தான். ஓரளவுக்கு அது வந்து 90% பெராக்சைடு தான். அது எப்பாவது நான் ப்ரௌசிங் கொடுத்துருப்பேன் தவிர, ஆனால் அது வந்து பெராக்சைடு அது எனக்கு இப்போ தான் தெரிய வர ஆரம்பிச்சு. முன்னாடி தெரியும், பட்டு இடையில வந்து எனக்கு அந்த நைட்டு சேல்ஸ் பண்ண ஒரு
ஒரு ஒரு 100-200 பேருக்கு நான் சேல்ஸ் பண்ண அப்புறம் தெரிய வரஜோ இது வந்து பெராக்சைடா அப்படிங்கிறத வந்து அப்போ தான் நான் கண்டுபிடிச்சு. தெரியும் அவர் நண்பர் சொன்னார், சார் நீங்கள் வாங்கினது எல்லாமே அது அந்த புலவுத்தரால் ஒரு 100 ஓனர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. அவருக்கு வந்து நான் போட்டிருந்தேன், நான் ஏற்கனவே வேறு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோட்டோ போட சொன்னாங்க. நான் அந்த ஃபோட்டோ போட்டோன்னே அவங்க சொன்னாங்க, சார் இது வந்து ப்ரோசின் கிடையாது இது பெராக்சைடு அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியும் அப்போ நம்ம வந்து வாங்கி கொடுக்குறது பெராக்சைடு அப்படின்ட்டு. நிறைய கடையை நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன், யாருமே இப்போ 125-130 கொடுக்குறாங்கல்ல அது எல்லாமே பிராக்சைடு தான், யாராலையும் இப்போ அது ப்ரோசின் சொல்லவே மாட்டாங்க. அது ப்ரோசின் கிடையாது, அதுதான் உண்மை சரிங்களா. ஹை குவாலிட்டி பேப்பிங் வந்து தான் ப்ரோசின் சொல்லுவாங்க லாஸ்ட்டு. ஆனால் அந்த பிரா இப்போ வந்து நம்ம எல்லாமே வாங்கி சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பிராக்சைடு. அந்த பிராக்சைடு வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்காது. ஆமாம் சரிங்களா. அதே மாதிரி நல்லா ஆனால் ப்ரோசின் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி சைடாக வச்சு பார்த்தால அது வந்து மினுங்கும் சார். அந்த ஆயில் பிரிண்ட் அப்படின்னு வந்து நம்ம பாஷையில் சொல்லுவாங்க ஆயில் பிரிண்ட்டுங்கிறது. பட் அந்த ப்ரோசின் வந்து யாருமே 140 கிலோ குறைச்சி தர மாட்டாங்க. 140 மேலே தான் போகும் தவிர 140 கிலோ யாரும் தர மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் கேட்டு விசாரிச்சு வாங்க, ஏன்னா எத்தனை ஜிஎஸ்எம் நீங்கள் கொடுக்குற என்ன பிரிண்ட் ப்ரோசினா பிராக்சைடு அப்படி கேட்டு பாருங்கள். அது அவங்க உண்மையாக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெளிவாக சொன்னதுக்கப்புறம் வாங்க சரிங்களா. ஏன்னா அதை நான் செக் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வழியில் கூட நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அதை பொறுத்து நீங்கள் வந்து அதை வாங்க சரிங்களா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல வரணும்னா அவ்வளோதான், இந்த நைட்டி சம்மந்தமான இது இவ்வளோதான் சரி. அப்புறம் வந்து பிரிண்டோட பிரிண்ட் இங்கு ரெண்டு மூணு டைப்புன்னு சொன்னேன். அப்புறம் அதோடைய பிரிண்ட் நேம் வேறு வேறு, இங்கு வேறு, நேம் வேறு. வேறுனா என்ன சொல்கிறது, நம்ம டாமின் பிரிண்டு அப்படிம்பாங்க. இன்னும் அந்த கிராமதி இப்போ இன்னும் அந்த பழசையே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கொண்டு இருக்கிறேன் மினோ பிரிண்டு, எக்ஸ்போர்ட் பிரிண்ட் அந்த மாதிரி நிறைய, எக்ஸ்பர்ட் பிரிண்ட் அந்த மாதிரி நிறையா மாடல் வந்து பிரிண்டோட நேம் நிறையா இருக்குது. என்னது டாமின் பிரிண்டு, அப்புறம் குஜிரை கலங்கரி பிரிண்டு, டிக்டாக் பிரிண்டு, அப்புறம் ராஜ்வாடி அப்படி நிறையா பிரிண்டு இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா இந்த மாதிரியா ஓவரால் பிரிண்டு அந்த மாதிரியா நிறையா பிரிண்டோட நேம் வந்து நிறையா இருக்குது. இதில் கிராமத்தில் உள்ளவங்க, ஏன்னா இது நம்ம வந்து டாமின் பிரிண்டு தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. ஆமாம் அதுதான் 135-140 மேக்ஸிமம் 140 கொடுக்குறாங்க. டாமின் பிரிண்ட்லாம் அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. டாமின் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அது வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது லாய்க்கு சரிங்களா. ஆனால் அது இன்னும் வந்து இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் இப்போ தான் அட்வான்ஸாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் மினோ பிரிண்ட்லாம் சூப்பராக இருக்கும். மினோ இப்போ நான் வச்சுருக்கலாம் மினோ, அப்புறம் எக்ஸ்பர்ட்டு இந்த மாதிரி நிறையா பிரிண்ட் வந்து நம்ம வந்து இப்போ கலெக்ஷன் வந்திருக்கு. சூப்பர், எனக்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டேட்டஸ் போட்டு அதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. இந்த டாமின் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இது அதெல்லாம் பழைய ஓல்டு மாடல். கலங்கரி அப்புறம் குஜிரி அதெல்லாமே பிரிண்டோட நேமு சார். இது நல்லா இதுதான் இந்த நைட்டியோடைய தரமே இப்படி தான். ஏன் நைட்டி நான் 300 தரமாக நான் பேசுகிறோம்னா அதை நான் சொல்கிறேன் ஆல்ரெடி. ஏன்னா பெண்கள் வந்து 90% நைட்டி தான் அவங்க வந்து கொடுத்துறாங்க. ஆமாம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் எந்த இதுவும் போனாலும் சாரீ உடுத்துட்டு அப்புறம் மறுசுமே சாயந்தரம் எப்போ இருட்டாலும் உடனே நைட்டி தான் வியர் பண்ணுறாங்க. நைட்டிக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஒரு இது நல்ல ஒரு பிஸ்னஸ். அதுக்காகத்தான் நான் அந்த நைட்டி வந்து நான் வந்து எடுத்தேன், கையில் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதாக பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோடய ரேட்டு என்ன, அதோடய மாடல் எல்லாமே உங்களுக்கு லைவில் நான் காமிக்கிறேன் தெரியல. இதில் என்ன ரேட்டு அதான் நான் சொல்லிட்டேன், உறுதியாக நான் சொல்லிட்டேன். மற்ற கடையோட நான் ஒரு 50-60 விடிய நான் பார்ப்பேன். இந்த 50-60 விடியக்கு அவங்க ரேட்டு கொடுக்குறோம், நம்ம வந்து 5-10 கம்மியாக இருக்கணும். நான் அப்படித்தான் நான் பண்ண போகிறேன் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் இந்த சைஸு பிரச்சனை, இந்த கலர் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் எதுவுமே வராது. ஏன்னா நான் இப்போ ஒரே கிளாத்தில் 3 மீட்டர், அதை 3 மீட்டர் சொல்ல மாட்டாங்க, 2.90 அவ்வளோ தான் இருக்கும் சரியா. 2.90 மீட்டர் தான் இருக்கும் ஒரு கிளாத்து. 3 மீட்டர் இருக்குது, பட் அவங்க 2.90 மீட்டர் தான் கொடுப்பாங்க. அந்த 2.90 மீட்டரில் எக்ஸ்எல் XXL அதே அந்த துணியை நான் போட்டேன். அதனால் அது எல்லாமே ஒரே ரேட்டை நான் போட போகிறேன் சரி. யாருக்குமே இது வந்து ஹோல்சேலுக்கு உள்ளவங்களுக்கு ஓகே. அந்த நான் பழைய விதத்தில் கொடுத்து போல கொஞ்சம் எக்ஸ்எல் வந்து கம்மியாக இருக்குது, XXL கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கலரும் கொஞ்சம் ஓரளவுக்கு டல்லாக தரணும் சொன்னீங்க. ஸோ அதெல்லாமே நிவர்த்தி பண்ணேன். இப்போ வந்து ஒரு வெற்றியோட முதல் படியாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் எம்ப்ராய்டிங் நைட்டிங் வந்துடும், எல்லாமே வந்துடும். பட் எல்லாமே ஆர்டர் புக்கிங் தான். நம்ம என்னை பொறுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒன்றும் பெரிய லெவலில் நான் பண்ணல, அது உங்களுக்கே தெரியும்.
சும்மா நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு அவ்வளோ அதுக்கான தான் நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எல்லாமே காசும் சரி பணத்தும் சரி எல்லாம் ஒரே ஒரு சிஸ்டருக்கு மட்டும் தான் கொஞ்சம் இல்லையா, ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ ராஜஸ்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 லேக்ஸ் வந்து நாங்கள் அனுப்பினாலும் அந்த டயத்தில் அவங்களுக்கு லாக்டவுன் போட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைம் நான் லாக்டவுன் போட்டனால அவங்க அமௌண்ட் எனக்கு கேட்டாங்க, என்னால் திருப்பி கொடுக்க முடியும், எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஆனால் அவங்க ஃபோன் போனாங்க, எனக்கு அட்டன் பண்ணவும் முடியல. ஆமாம், அதனால் ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் தான், அதான் இன்னும் அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்வேன். அது இதுக்கு அதுக்கப்புறம் நான் யாருக்குமே இது கொஞ்சம் இந்த அமௌண்ட் விஷயத்தில் நான் யாருக்குமே இது பண்ணல. அவங்களுடைய மிச்ச அமௌண்ட் அது 5 ரூபா பார்த்தா அவங்க கேட்ட மறுபடியும் நிமிஷம் நான் போட்டுருவேன். அப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா எங்களோட வாங்கினவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க போட்ட உடனே கொடுத்தேன். அது ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து இந்த 4 ரூபாயெல்லாம் அவங்களாம் ஆர்டர் பண்ணாங்க, பட் எனக்கு அதில் ரொம்ப லாஸ். ஏன்னா ஒரு 50 நைட்டி கேரளா எனக்கு மாடல் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அது அதெல்லாம் சரி அதெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அப்படிலாம் ஒரு சில இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் எனக்கு லாஸ். அந்த அமௌண்ட்டு நான் கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதில் அவங்க 50 நைட்டி ஆர்டர் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7000 அவ்வளோ சம்திங்கு. பட் அந்த நைட் அப்படி அது இருக்குது, அது இன்னும் கேரளாக்காரங்க இனிமேல் அது யாரும் வாங்கினா தான் முடியும். ஏன்னா அவங்க வந்து கிளாத் அவங்க ரேட்டே 125, அவங்க எதிர்பார்க்குறாங்க 270 ஜிஎஸ்எம்க்கு எதிர்பார்த்தா நம்மளால் எப்படி கூட அப்போ நட்டத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது வந்து அது அவங்களுடைய சரி, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பல. அந்த அதில் எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 5000 அப்படி 5000 அந்த துணி ரேட்டு வந்து நல்ல துணி நல்ல கிளாத்து, ஆனால் திக்னஸ் கொஞ்சம் கம்மி, அது 250 ஜிஎஸ்எம் தான். சரி அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அது அது அப்படியே தான் இருக்குது, இனிமேல் அதை யாரும் கேட்டால் தான், ஏன்னா அது மாடல் வேறு, அது எப்படி பண்ண போகிறேன் எனக்கே தெரில. அவ்வளோதான், அது ஒரு 7000 லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போச்சு. அப்புறம் ஒரு சில நண்பர்களுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன், அதாவது அவங்க ஆர்டர் கொடுத்து 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ரூபாய் வாங்கவும் மாட்டேன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசினா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். இதுதான் நைட்டோடைய இது. இனிமேல் வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கீழே வீடியோ கீழே கூட அந்த என்னோடய நம்பர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்ன ரேட்டு, அதேமாதிரி அந்த கிளாத்து வந்திருக்கா அதையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இனிமேல் வந்து அந்த நைட்டி எவ்வளோ எத்தனை லென்த் இருக்குது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஸ்பீடாகவே நான் வந்து இனிமேல் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? அதேமாதிரி இன்னும் எம்ப்ராய்டிங் மாடல் நிறையா வந்திருக்குது, அதையும் நான் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கண்டிப்பாக மற்ற கடையோட அதாவது 50 வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவன் 200னா நான் கண்டிப்பாக 190 தான் கொடுப்பேன். அவன் 190னா நான் 150 கொடுப்பேன். அவன் 180 நான் 100 கொடுக்க கூட தயார். சரிங்களா? அந்த அளவுக்கு எல்லா வீடியும் அப்சர்வ் பண்ணி தான் நான் அவ்வளோ ரேட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். என்ன ரேட்டு அப்படின்னு அடுத்த வீடியோ நான் ஒவ்வொரு நைட்டி பற்றி நான் சொல்லிடுறேன் என்ன ரேட்டு வரும். அதாவது மாடல் பொறுத்த ரேட்டு கிடையாது, எல்லாம் ஒரே ரேட்டு தான். அது எந்த எக்ஸலன் சரி டபுள் சிங் சரி எல்லாமே ஒரே ரேட்டு, நீங்கள் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் மற்ற இடத்துல நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அடுத்த வழியில் என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன கலர் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை சார், உங்கள் கலர் நைட்டிலாம் கலர் பார்க்கலாம்னா ஃபேப்ரிக் இருக்குது என்கிட்ட வந்து, அதோடய கேட்லாக் இருக்குது, நீ எனக்கு ஹாயின் போடுங்க, கண்டிப்பாக நான் அதோட கேட்லாக் பண்ண உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திச்சு. தேங்க்யூ.